கீர்த்தி சுரேஷோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் ரிவால்வர் ரீட்டா. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நவீன சரஸ்வதி சபதம் எடுத்த கே சந்திரு இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. பார்த்திபன் டைரக்ஷன் பண்ண போற நெக்ஸ்ட் மூவியோட டைட்டில் 52 பக்கத்தில் ஒரு மயிலிறகு. இந்த மூவியோட டைட்டில் லுக்கையும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தனுஷோட வாத்தி செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் இப்போ வந்துருச்சு. January 17 இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. இவங்க ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா February 17 ரிலீஸ் பண்ண போறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த படம் போஸ்ட்பண்ட் ஆக போறதா. இவங்க போஸ்டர்ல ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த படம் போஸ்ட்பண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். விஷ்ணு விஷால் நடிச்சு ரிலீஸ் ஆன எஃப்ஐஆர் படத்தோட பார்ட் 2 எடுக்க போறதா விஷ்ணு விஷால் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேன் படத்தை எடுத்த கணேஷ் விநாயக் அடுத்து பிக் பாஸ் ஆரோ ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. சீக்கிரமே இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஆரோ ரம்யா பாண்டியன் இந்த மூவில நடிக்க போறாங்க. இந்த வாரிசு துணிவே கிளாஷ் ஆனதுனால இந்த ரெண்டு ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா வாரிசு சைட்ல இருந்து வாரிசு பொங்கல் வின்னர்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே துணிவு சைட்ல இருந்து ரியல் வின்னர்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா காலையில வாரிசு பொங்கல் பிளாக் பஸ்டர்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் துணிவு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோல என்ன ஜெயிக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு அஜித் சொல்றாரு. இந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை தான் எனக்கு தோணுது. ஏன்னா சும்மா இருக்கிற ஃபேன்ஸையும் இவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இன்னும் பொங்கலே முடியல, பொங்கல் முடிஞ்சாதான் தெரியும் எது பொங்கல் வின்னர்னு. அதுக்குள்ள இவங்க சண்டை போட்டுக்கறாங்க. இப்போ கடைசி அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் தான் உள்ள போந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் இந்த ரெண்டு மூவிஸோட போஸ்டருமே போட்டு இந்த ரெண்டு மூவிஸுமே பொங்கல் பிளாக் பஸ்டர்னு போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. வாரிசு தெலுங்கு வெர்ஷன் வாராசூடி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்ல கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் தெலுங்குலையும் கிடைச்சிருக்கு. 380 தியேட்டர்கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது அதிகமா கம்மியான கேட்டீங்கன்னா இந்த தியேட்டர் கவுண்ட் கம்மி தான். ஏன்னா தளபதிக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன பீஸ்ட் படம் கூட 500 தியேட்டர்ஸ்ல தெலுங்குல ரிலீஸ் ஆனிச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இருந்தாலும் தெலுங்குல இன்னும் ஒரு சில மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த தியேட்டர் கவுண்ட் பரவாயில்லன்னு சொல்லலாம். வாரிசு துணிவு இந்த ரெண்டு மூவிஸுமே இப்ப 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணிருக்கு. ரெண்டும் சேர்ந்து கிடையாது, தனித்தனியா 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணிருக்கு. ரிலீஸ் ஆன 3 நாள்ல இந்த மூவிஸ் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு. மலையாள டைரக்டர் லிஜோ ஜோஸ் பெல்லிசரி சூர்யாக்கு இப்போ ஒரு கதை சொல்லிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த கதை சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. சோ சூர்யாவோட லைன் அப்ல இவரு வரவும் சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 42 அப்டேட் பொங்கலுக்கு வருமா? சூர்யா 42 டைட்டில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்டேட் பொங்கலுக்கு வர சான்ஸ் இருக்கு, ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைட்டில் எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு இப்போதைக்கு தெரியல. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தான் போன மாசம் சொன்னாங்க, ஆனா இப்போ அதை பத்தின பேச்சே காணும். சோ இதை பத்தின அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். தளபதி 67 படத்துல மிஷ்கின் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஷ்கின் படத்துல இருக்காரு, அவரும் இப்ப ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாத்தி கைதி 2 எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வாத்தி February 17 ரிலீஸ் ஆகும், கைதி 2 அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். சர்தார் 2 வருமா, வந்தா எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. சர்தார் 2 கண்டிப்பா வரும், இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிலீஸ் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. சிம்பு மூவிக்கான அப்டேட் பொங்கலுக்கு வர சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, 10 மூவில இருந்து ஏதாச்சும் அப்டேட் வர சான்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.